ஹாய், இது சாரா கிருஷ்ணா அகாடமி. நாம இன்னைக்கு 10th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரி நியூ புக்ல 7th யூனிட் காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்துடைய தோற்றம் இந்த 7th யூனிட் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது செகண்ட் பார்ட். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டு போட்டுட்டோம். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அதோட லிங்க் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்க்கணும்னா பார்த்துக்கலாம். இப்ப நம்ம செகண்ட் பார்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த செகண்ட் பார்ட்ல நம்ம முதல்ல பார்க்க போறது பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ விவசாயிகளுடைய கிளர்ச்சிகள் பத்தி பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் வர்றது கருநில சாய கிளர்ச்சி. இதை வந்து இண்டிகோ கிளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கருநில சாய கிளர்ச்சி வந்து எப்ப வருது அப்படின்னா 1859ல இருந்து 1860 இந்த வருஷத்துலதான் இந்த இண்டிகோ கிளர்ச்சி நடக்குது. செயற்கை நிலச்சாயம் உருவாக்குறதுக்கு முன்னாடி இயற்கையான கருநீல சாயம் உலகம் முழுவதுமே இருந்த ஆடை தயாரிப்புகளர்களால பெரிதும் மதிக்கப்பட்டது. ஏன்னா ஐரோப்பியர்கள் வந்து இண்டிகோ பயிரிடுறதுக்கு இந்திய விவசாயிகளை வந்து பணியில வந்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா அது சாயமாக தொழிற்சாலைகள்ல உருவாக்கப்படுது. அதுக்கப்புறமா அந்த சாயம் வந்து ஐரோப்பாவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது. விவசாயிகள் வந்து இந்த பயிரை பயிரிடுறதுக்கு நிர்பந்தப்படுத்தப்பட்டாங்க. ஆங்கிலேய முகவர்கள் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து பயிர் செய்யறவங்களுக்கு நிலத்துக்கான வாடகை மற்றும் இதர செலவுகளை சமாளிக்கிறதுக்கான ரொக்க பணத்தை முன்பணமாக கொடுத்துட்டு ஹெல்ப் பண்ணாங்க. ஆனா இந்த முன்பணம் வட்டியோட திருப்பி செலுத்தல அப்படின்னா உணவு தானிய பயிர்களுக்கு பதிலாக இண்டிகோ பயிரை வந்து பயிர் செய்யறதுக்கு விவசாயிகள் வந்து வற்புறுத்தப்பட்டாங்க. பருவத்தோட இறுதியில இண்டிகோ பயிருக்கு மிக குறைந்த விலையதான் விவசாயிகளுக்கு ஆங்கிலேய முகவர்கள் கொடுத்தாங்க. இந்த குறைந்த தொகையை வந்து வச்சுட்டு அவங்களால வாங்கிய முன்பணத்தை திருப்பி கொடுக்க முடியாம போயிடுச்சு. அதனால அவங்க வந்து கடன்ல கஷ்டப்பட்டாங்க. இருந்தாலும் லாபம் கிடைக்காத நிலையில மீண்டும் இண்டிகோ பயிரை பயிர் செய்யறதுக்கு மற்றொரு ஒப்பந்தத்தை மேற்கொள்ளுமாறு விவசாயிகள் கிட்ட கம்பெனி நிர்பந்திக்குது. விவசாயிகளால தாங்கள் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியல அப்படின்னா தன்னுடைய அடுத்த ஜெனரேஷன் அவங்களுடைய குழந்தைங்கிட்ட அந்த கடன் சுமை போய் சேருது. இண்டிகோ கிளர்ச்சி 1859 தொடங்குது. அப்போ இந்திகா கிளர்ச்சி அப்போ தொடங்குது அப்படின்னா 1859 தொடங்குது. இந்த கிளர்ச்சி ஒரு வேலை நிறுத்த வடிவுல தொடங்குது. வங்காளத்துல நடியா அப்படிங்கிற மாவட்டத்துல ஒரு கிராமத்தை சேர்ந்த விவசாயிகள் இனி இண்டிகோவை வந்து பயிர் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க. அப்போ இண்டிகா கிளர்ச்சியை வந்து எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா வங்காளத்துல ஒரு நடியா அப்படிங்கிற மாவட்டத்துல ஒரு கிராமத்துலதான் முதல் முதல்ல இந்த கிளர்ச்சியை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த இயக்கம் இண்டிகோ பயிரிடப்பட்ட வங்காளத்தோட இதர மாவட்டங்களுக்கு பரவுது. இந்த கிளர்ச்சி அதுக்கப்புறம் வன்முறையாக மாறுது. இந்த இந்து மற்றும் முஸ்லிம் விவசாயிகள் வந்து இந்த கிளர்ச்சியில வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. குடங்கள் மற்றும் உலக தட்டுகளை வந்து ஆயுதங்களாக ஏந்தியபடி பெண்களும் ஆண்களோட சேர்ந்து இந்த போராட்டத்துல பங்கெடுத்துக்கிறாங்க. ஆங்கிலேய பண்ணை கொடுமைகள் குறித்து கல்கத்தால வாழ்ந்த அப்போதைய இந்திய பத்திரிகையாளர்கள் வந்து எழுதுறாங்க. நீல் தர்பன் அப்படின்னா இண்டிகோவுடைய கண்ணாடி அப்படின்னு அர்த்தம். அப்ப நீல் தர்பன் அப்படிங்கிறது பத்திரிகை அப்படின்னு நமக்கு தெரியும். இண்டிகோவுடைய கண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சில டிஆர்பில கொஸ்டின் கேட்பாங்க. இண்டிகோவோட கண்ணாடி அப்படின்னு நமக்கு என்னன்னு தெரியாது. சோ நீல்பர் தர்பனுக்கு தான் இன்னொரு பேரு இண்டிகாவுடைய கண்ணாடி அப்படிங்கிற ஒரு டாபிக்ல ஒரு நாடகத்தை நீல் தர்பன் அப்படிங்கிற நாடகத்தை எழுதினது யாருன்னா தீனபந்து மித்ரா. இவர் தான் வந்து நீல் தர்பன் அப்படிங்கிற ஒரு நாடகத்தை தீனபந்து மித்ரா தான் எழுதுறாரு. இந்தியாலையும் ஐரோப்பாலையும் வாழ்ந்த மக்கள் கிட்ட இண்டிகோ விவசாயிகள் குறித்த பிரச்சனைகளை வந்து கவனத்துல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாடகம் எழுதப்பட்டது. அடுத்த டாபிக் வந்து நம்ம தக்காண கலவரங்கள் பத்தி பார்க்கலாம். இந்த தக்காண கலவரங்கள் வந்து 1875 தக்காண கலவரங்கள் நடக்குது. அதிக அளவிலான வரி விதிப்பு வேளாண்மை வந்து பாதிக்குது. பஞ்சத்தால் ஏற்படுற உயிரிழப்புகள் வந்து அதிகரிக்குது. 1875 மே மாசம் தக்காணத்துல வட்டிக்கு பணம் கொடுக்கறவங்களுக்கு எதிரான கலவரங்கள் பூனா அருகே இருக்கிற சூபா அப்படின்ற கிராமத்துல முதல் முதலாக வெடிக்க தொடங்குது. அப்போ தக்காண கலவரங்கள் எந்த வருஷம் அப்படின்னா 1875 மே மாசம் நடக்குது. எந்த இடத்துல நடக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது பூனாக்கு பக்கத்துல இருக்கிற சூபா அப்படிங்கிற கிராமத்துலதான் முதல் முதல்ல தக்காண கலவரங்கள் நடக்குது.
இந்த டக்கான கலவரங்கள் வந்து பூனா மற்றும் அகமது நகர் ஆகிய பகுதிகளில் சுமார் 30 கிராமங்களில் இதே மாதிரி கலவரங்கள் ஏற்பட்டதாக ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. குஜராத்தில் வட்டிக்கு பணம் கொடுக்கறவங்கள குறி வச்சு தான் இந்த கலவரங்கள் பெரும்பாலும் நடந்திருக்கு. ஆங்கிலேயர் ஆட்சிக்கு கீழே விவசாயிகள் வந்து நேரடியாக வருவாயை வந்து அரசுக்கு செலுத்த நிர்பந்திக்கப்பட்டாங்க. மேலும் வந்து புதிய சட்டப்படி எந்த நிலத்தை அடமானம் வச்சு கடன் வாங்கப்பட்டதோ அந்த நிலத்தை எடுத்துக்கிட்டு ஏலம் விட்டு கடன் தொகை எடுத்துக்க கடன் வாங்கியவங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கு. இதன் விளைவா உழும் வர்க்கத்தினர்கிட்ட இருந்து நிலம் உழாத வர்க்கத்தினர்கிட்ட கைமாற தொடங்குது. கடன் அப்படிங்கிற ஒரு மாய வலையில சிக்கிய விவசாயிகள் வந்து நிலுவைத் தொகையை செலுத்த இயலாம போயிட்டதுனால பயிர் செய்யறதையும் விவசாயத்தையும் கைவிட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது தக்காணத்தினுடைய கலவரங்கள், 1875 தக்காண கலவரங்கள் பத்தி பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்க போறது இந்திய தேசிய காங்கிரஸ் நிறுவப்படுறது. எப்ப நிறுவப்படுறாங்கன்னா அதுக்கான பிளானிங்கோட சேர்த்து 1870 1885 வரைக்கும். இப்ப தேசியத்துடைய எழுச்சி முதல் டாபிக் பார்க்கலாம். 19வது நூற்றாண்டுல இரண்டாவது பாதையில ஆங்கில கல்வி படிச்ச இந்தியர்கள் வந்து புதிய சமூக வகுப்பினர் சேர்ந்தவங்க. மத்தியில தேசிய அரசியல் குறித்த ஒரு அவேர்னஸ் கிடைக்குது. பல்வேறு பிரச்சாரங்கள் மூலமா தேசம், தேசியம் மற்றும் பல்வேறு மக்களாட்சியில உயர்ந்த லட்சியங்கள் பத்தின கருத்துக்களை அதிக எண்ணிக்கையிலான மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் வந்து ஏற்படுத்துறதுக்கு ஒரு முக்கியமான பணியை இந்திய அறிவியல் அறிஞர்கள் வந்து செய்யறாங்க. வட்டார மொழி மற்றும் ஆங்கில அச்சு ஊடகங்களோட வளர்ச்சி இது மாதிரியான கருத்துக்களை வந்து பரப்புறதுல முக்கியமான பங்கு வகிக்குது. எண்ணிக்கையில வந்து அவங்க கம்மியா இருந்தா கூட தேசிய அளவிலான வீச்சை கொண்டு அகில இந்தியா முழுவதும் தொடர்புகளை வந்து உருவாக்குற திறன் வந்து கிடைச்சிருக்கு. அவங்க வழக்கறிஞர்கள், பத்திரிகையாளர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்களாக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. சென்னை வாசிகள் சங்கம் 1852 ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த சங்கம் எல்லாம் இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்களுக்கு டெட்டு, டிஎன்பிஎஸ்சி, குரூப் டூ, குரூப் போர் இதெல்லாம் நிறைய கேட்பாங்க. சென்னை வாசிகள் சங்கம் வந்து எப்ப ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா 1852 ஸ்டார்ட் பண்றாங்க. கிழக்கிந்திய அமைப்பு எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1866 ஸ்டார்ட் ஆகுது. சென்னை மகாசன சபை எப்ப நிறுவுறாங்க அப்படின்னா 1884 பூனா சர்வஜனிக் சபை வந்து 1870 ஸ்டார்ட் பண்றாங்க. பம்பாய் மகாஜன சங்கம் வந்து 1885 பல அரசியல் அமைப்புகளை தொடங்குறதுல அவங்க வந்து முனைப்பு காட்டுறாங்க. அடுத்த டாபிக் நாம பார்க்க போறது காலனி ஆட்சி பற்றிய பொருளாதார விமர்சனம். இதை பத்தி பார்க்க போறோம். காலனி ஆட்சி பற்றிய பொருளாதார விமர்சனத்தை உருவாக்குறது தான் தொடக்க கால இந்திய தேசியவாதிகளுடைய பங்களிப்புகள்லயே முக்கியமான ஒன்றா இருந்துச்சு. இதுல இருக்கிற இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் யாரு அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி, நீதிபதி ரானடே, ரமேஷ் சந்திரதத். இவங்க எல்லாருமே காலனி ஆட்சியினுடைய பொருளாதாரம் பத்தின இந்த விமர்சனத்தை செய்யறதுல முக்கிய பங்காற்றிருக்காங்க. இந்தியாவை அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியாக அடக்கி ஆள்றதுதான் பிரிட்டிஷாருடைய வளத்துக்கு அடிப்படையானது அப்படிங்கறத அவங்க வந்து தெளிவா வந்து உணர்றாங்க. இந்தியாவுல பொருளாதார வளர்ச்சிக்கு காலனி ஆதிக்கம் தான் முக்கியமான தடையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்றாங்க. அடுத்த டாபிக் நம்ம பார்க்க போறது குறிக்கோள்கள் மற்றும் வழிமுறைகள் பத்தி பார்க்க போறோம். ஒரு சில இந்திய அமைப்பு வந்து உருவாக்கப்பட்டதுனால 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து உருவாகுது. இந்திய தேசிய காங்கிரஸ் எப்ப உருவாகுது அப்படின்னா 1885 உருவாகுது. பம்பாய், மதராஸ், கல்கத்தா ஆகிய மூன்று மாகாணங்கள்ல அரசியல் ரீதியாக தீவிரம் காட்டிய கல்வி அறிவு பெற்ற இந்தியர்களுடைய குழுக்கள் மேற்கொண்ட முயற்சிகளின் விளைவாக தான் இந்திய தேசிய காங்கிரஸ் அமைப்பை உருவாக்குறதுக்காக ஏவோ ஹியூம் தன்னுடைய சேவைகள் வந்து வழங்குறாரு. இந்திய தேசிய காங்கிரசுடைய முதல் கூட்டம் 1885 நடக்குது. இதுக்கு தலைவராக உமேஷ் சந்திர பானர்ஜி இருக்கிறாரு. 1885 டிசம்பர் மாசம் 28 இந்திய தேசிய காங்கிரசுடைய முதல் அமர்வு கூட்டம் ஃபர்ஸ்ட் சிட்டிங் சொல்றோம் இல்லையா, அது வந்து
1885 டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி நடக்குது. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. முதல் கூட்டம் எப்போ நடக்குது அப்படின்னு கேட்பாங்க. அப்போது 1885 டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி நடக்குது. தேசிய ஒற்றுமை குறித்த உணர்வுகளை வந்து ஒருங்கிணைக்கிறது தான் காங்கிரஸுடைய ஆரம்பகால முக்கிய குறிக்கோள்களில் ஒன்றா இருந்தால் கூட பிரிட்டனுக்கு விசுவாசமாக நடந்துக்கவும் உறுதி மேற்கொள்ளப்பட்டது. பிரிட்டன் கிட்ட மேல்முறையீடுகள் செய்யறது, மனுக்களை கொடுக்கறது, அதிகார பகிர்வு, இது எல்லாத்தையுமே ஆங்கிலேய அரசு உருவாக்கி அரசியல் சாசன கட்டமைப்புகளை செய்யறது உள்ளிட்ட வழிமுறைகளை காங்கிரஸ் வந்து ஃபாலோ பண்ணுது. இது எல்லாமே சில முக்கிய கோரிக்கைகளா சொல்றாங்க. எதெல்லாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் வர்றது மாகாண மற்றும் மத்திய அளவுல சட்ட மேலவைகளை உருவாக்குறது. செகண்ட், சட்ட மேலவைகளுக்கு தேர்ந்தெடுக்கிற உறுப்பினர்களோட எண்ணிக்கை வந்து அதிகரிக்கிறது. அடுத்து நிர்வாகத்துறையிலிருந்து நீதித்துறையை பிரிக்கிறது. அடுத்து இராணுவ செலவுகளை குறைக்கிறது. அடுத்து உள்நாட்டு வரிகளை குறைக்கிறது. அடுத்து நீதிபதி மூலமாக விசாரணையை வந்து விரிவு செய்யறது. அடுத்து ஒரே நேரத்தில் இந்தியாலையும் இங்கிலாந்துலேயும் ஆட்சி பணி தேர்வுகளை நடத்துறது. அடுத்து வந்து காவல்துறை சீர்திருத்தங்களை செய்யறது. அடுத்து வன சட்டத்தை மறுபரிசீலனை செய்யறது. அடுத்து இந்திய தொழிற்சாலைகளில் மேம்பாடு மற்றும் முறையற்ற கட்டணங்கள் மற்றும் கலால் வரிகளை முடிவுக்கு கொண்டு வர்றது. அடுத்த டாபிக்கு தீவிர தேசியவாதம், இதை பத்தி பார்க்கலாம். தொடக்க கால இந்திய தேசியவாதிகளுடைய மிதவாத கோரிக்கைகள் தொடர்பான ஆங்கிலேயர்களுடைய அணுகுமுறை குறிப்பிடத்தக்க அளவுல மாறல அப்படிங்கிறதுனால மித தேசியவாத தலைவர்களுடைய திட்டங்கள் தோல்வி அடையுது. தீவிர தேசியவாதிகள் ஒரு என்று அழைக்கப்பட்ட தலைவர்களுடைய குழுவினால இவங்க வந்து விமர்சிக்கப்பட்டாங்க. யாருன்னா மிதவாதிகள் வந்து சரியா கேர் எடுக்கல, பிரிட்டிஷார்காரங்கிட்ட எதுவுமே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு தீவிரவாதிகள் வந்து விமர்சிக்கிறாங்க. மனுக்கள் மற்றும் கோரிக்கைகள் கொடுக்கறதை விட சுய உதவியில தான் அதிகம் கவனம் செலுத்துறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் வந்து வங்க பிரிவினை. 1905 தான் வங்கம் வந்து வங்க பிரிவினை மிகவும் அதிருப்தியை வந்து ஏற்படுத்த ஒரு நிகழ்வு எப்பன்னா வங்க பிரிவினை தான். எப்ப நடந்தது வங்க பிரிவினைன்னா 1905. இந்தியா முழுசுமே விரிவான போராட்டங்கள் பரவறதுக்கு இந்த பிரிவினை வந்து வழிவகுக்குது. இந்திய தேசியத்துக்கு மிக ஒரு புதிய அத்தியாயத்தை இந்த வங்க பிரிவினை உருவாக்குது. இந்துக்கள் முஸ்லிம்கள் இடையே பிளவை வந்து உருவாக்கி வங்காளத்தில் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக நடந்த அரசியல் நடவடிக்கைகளை அடக்க வங்க பிரிவினை வழங்க வகுக்கப்பட்டது. அடுத்த டாபிக் வந்து ஹிந்து முஸ்லிம் பிரிவினை, இதை பத்தி பார்க்கலாம். வங்காளிகளுடைய ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தி தேசியவாத இயக்கத்தை வலுவிழக்க செய்யணும் அப்படிங்கிறது தான் வங்க பிரிவினைக்கான நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக தெரிவிக்கப்பட்டது. வங்காளத்தை வந்து ரெண்டு நிர்வாக பிரிவுகளின் பிரிச்சு அதை வந்து வங்காள மொழி பேசுற மக்களை ஒரு மொழி சிறுபான்மையினர் அப்படின்ற தகுதிக்கு கர்சன் வந்து குறைச்சிட்டாரு. முகலாயர்களுடைய ஆட்சி காலத்துல கூட அதாவது அனுபவிக்காத ஒற்றுமையை வந்து முஸ்லிம்கள் கிழக்கு வங்காளம் அப்படிங்கிற ஒரு புதிய மாகாணத்துல அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்சன் வந்து சொல்றாரு. முஸ்லிம்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதிரி அவர் பேசுறாரு. மத அடிப்படையில வங்காள மக்களை பிரிக்க நினைச்ச பிரிவினை செயலானது அவர்களை வந்து பிரிப்பதற்கு பதிலாக ஒன்றிணைச்சது. வங்காள அடையாளத்தை உணர்வு பெருமையோட உருவாக்க வட்டார மொழி பத்திரிகைகளுடைய வளர்ச்சி பெரும் பங்கா அமைஞ்சிருந்தது. அடுத்த டாபிக் வந்து பிரிவினைக்கு எதிரான இயக்கங்கள், இதை பத்தி பார்க்கலாம். வங்க பிரிவினையை வந்து தடுக்க தவறின மிக தேசியவாத தலைவர்கள் வந்து தங்களுடைய உத்திகள் பற்றி மறு சிந்தனைக்கு நிர்பந்திக்கப்பட்டாங்க. ஆர்ப்பாட்டங்களுக்கு புதிய வழிமுறையும் அவங்களுடைய தேடல் தொடங்குது. பிரிட்டிஷ் பொருட்களை வந்து புறக்கணிக்கிறது அதுல வந்து ஒரு முறை. ஆனாலும் தேசியக்கத்துடைய கொள்கை வங்க பிரிவினை வந்து திரும்ப பெறுவதை உறுதி செய்யறதுல இன்னும் வந்து கட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. முழுமையான மறைமுக எதிர்ப்பை துவங்கறதுக்கு பிரச்சாரத்தை பயன்படுத்த மிக தேசியவாதிகள் ஆதரவாக இல்லை. மற்றொரு புறம் தீவிர தேசியவாதிகள் வங்காளத்தை தாண்டி இந்த இயக்கத்தை விரிவு செய்யறதுக்கு மிகப்பெரிய அளவுல பொதுமக்கள் போராட்டத்தை துவங்க ஆதாரமாக இருந்தாங்க. அடுத்து 1905 அக்டோபர் மாசம் 16 வங்காளம் வந்து அதிகாரப்பூர்வமாக பிரிவினை ஆனது. வங்காளம் அதிகாரப்பூர்வமாக எப்பொழுது பிரிக்கப்பட்டது அப்படின்னு உங்களுக்கு குவெஸ்டன் வந்துச்சுன்னா 1905 அக்டோபர் மாசம் 16ஆம் தேதி தான் வங்காளம் அதிகாரப்பூர்வமாக பிரிக்கப்பட்டது. அந்த நாள் தான் வந்து துக்க நாளாக அறிவிக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கானவங்க கங்கை நதியில புனித நீராடியதோட வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடலை வந்து பாடியபடி
கல்கத்தால சாலைகள்ல அணிவகுச்சிட்டு போறாங்க. அடுத்த டாபிக் வந்து வங்காளத்தில் புறக்கணிப்பும் சுதேசியாக்கமும். இது எப்ப அப்படின்னா 1905 இருந்து 1911 வரைக்கும். புறக்கணிப்பும் சுதேசியாக்கமும் இந்தியாவை தற்சார்பு அடைய செய்யும் விரிவான திட்டத்தின் கீழே ஒரு பகுதியாக எப்பவுமே ஒன்னோடு ஒன்னு இணைஞ்சே இருந்தது. வங்காளத்தில் சுதேசி இயக்கத்தின் பொழுது 4 முக்கிய போக்குகள் காணப்பட்டது. அது என்னென்ன போக்குகள் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து மிதவாத போக்கு, ரெண்டாவது ஆக்கப்பூர்வ சுதேசி, தேர்ட் வந்து தீவிர தேசியவாதம், ஃபோர்த் வந்து புரட்சிகர தேசியவாதம். ஆக்கப்பூர்வ சுதேசி இதை பத்தி பார்க்கலாம். ஆக்கப்பூர்வ திட்டங்கள் எல்லாமே பெரும்பாலும் சுய உதவியை தான் வலியுறுத்துச்சு. ஆங்கிலேய ஆட்சியின் கட்டுப்பாட்டில் சிக்காம சுதந்திரமாக செயல்படக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளை மாற்றாக உருவாக்குறது குறித்து அதிக கவனம் செலுத்துது. மக்களை சுயமாக வலுவாக்க செய்ய அவசியம் குறித்து அது வலியுறுத்துது. துணிகள், கைத்தறி ஆடைகள், சவக்காரம் சோப்புகள், சவக்காரம்னா சோப்புகள், மண்பாண்டங்கள், தீப்பெட்டி, தோல் பொருட்கள் ஆகியன எங்குமே பரவியிருந்த சுதேசி கடைகள்ல விற்கப்பட்டது. மறைமுகமான எதிர்ப்பு இதை பத்தி பார்க்கலாம். 1906 சுதேசி இயக்கம் வந்து மாற்று பாதையில செல்ல துவங்குது. இந்த புதிய திசையில சுதேசி இயக்கம் 4 அம்சங்களை கொண்டு செயல்பட்டது. அந்த 4 அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்நிய பொருட்களை புறக்கணிக்கிறது ஒண்ணு, அரசு பள்ளிகள் கல்லூரிகளை புறக்கணிக்கிறது ரெண்டு, தேர்ட் வந்து நீதிமன்றங்கள், பட்டங்கள் மற்றும் அரசு சேவைகளை புறக்கணிக்கிறது மூணு, சுதேசி தொழிற்சாலைகளை மேம்படுத்துறது நாலு. பொறுத்துக்கொள்ளும் அளவை தாண்டி ஆங்கிலேயர்களுடைய அடக்குமுறை இருக்கும் அப்படின்னா ஆயுதமேந்திய போராட்டத்துக்கு ஆயத்தமாகிறது அப்படின்னு சொல்லிட்டு 4 அம்சங்கள் வந்து ஃபாலோ பண்றாங்க. அடுத்த டாபிக் வந்து தீவிர தேசியவாதம், இதை பத்தி பார்க்கலாம். பஞ்சாப்ல வந்து லாலா லஜ்பதி ராய், மகாராஷ்டிரால பால கங்காதர திலகர், வங்காளத்துல பிபின் சந்திரபால் ஆகிய மூணு பேருமே முக்கிய தலைவர்கள். சுதேசி காலத்துல எப்பவுமே லால், பால், பால் அப்படின்னு மூவர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. சுதேசி இயக்கத்தின் பொழுது தீவிர தேசியவாதத்துடைய இயங்கு தளமாக பஞ்சாப், மகாராஷ்டிரா, வங்காளம் ஆகிய பகுதிகள் வந்து உருவெடுக்குது. தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் வஉசி இருக்கிறாரு. இவர் வந்து சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினதை அடுத்து தூத்துக்குடி சுதேசி இயக்கத்துடைய மிக முக்கிய தளமாக மாறுது. அடுத்த டாபிக் வந்து சுயராஜ்யம் அல்லது அரசியல் சுதந்திரம், இதை பத்தி பார்க்கலாம். சுயராஜ்யம் அல்லது தன்னாட்சி அடையிறது தான் தீவிரவாத தன்மை கொண்ட தலைவர்களுடைய பொது குறிக்கோள்களை ஒன்னா இருந்துச்சு. ஆனாலும் சுயராஜ்ய அப்படிங்கிற வார்த்தையில பொருளுடைய தலைவர்கள் வேறுபட்டாங்க. திலகரை பொறுத்த வரைக்கும் சுயராஜ்ய அப்படிங்கிறது முழுமையான தன்னாட்சி மற்றும் அந்நிய ஆட்சியிலிருந்து முழுமையான விடுதலை பெறுவதாக இருந்துச்சு. அடுத்த டாபிக் வந்து தன்னாட்சி இயக்கம். ஹோம் ரூல் அப்படின்னாலும் தன்னாட்சி அப்படின்னாலும் ரெண்டுமே ஒண்ணுதான். இந்த தன்னாட்சி இயக்கம் எதிலிருந்து எது வரைக்கும் அப்படின்னா 1960 இருந்து 1918 வரைக்கும் இந்த தன்னாட்சி இயக்கம். லோகமானிய பாலகங்காதர் திலகர், அன்னி பெசன்ட் அம்மையார் இவங்க தலைமையிலான தன்னாட்சி இயக்கம் 1916 இருந்து 18 வரைக்கும். இயக்கத்தின் போது இந்திய தேசிய இயக்கம் நல்ல ரீஃப்ரெஷ் ஆகுது. முதல் உலக போரும் இந்திய அந்த போர்ல பங்கேற்றதும் தான் தன்னாட்சி இயக்கத்துக்கான பின்னணியாகும். 1914 ஆண்டுல இருந்து ஜெர்மனிக்கு எதிரான பிரிட்டன் போர் அறிவித்த நிலையில மித தேசிய மற்றும் தாராளமய தலைமை பிரிட்டிஷருக்காக ஆதரவு கொடுக்குது. அதற்கு பதிலாக பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து போருக்கு அப்புறமா தன்னாட்சியை வந்து இந்தியாவுக்கு வழங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. உலக போர்ல பல அரங்குகளுக்கு இந்திய துருப்புகள் வந்து அனுப்பப்படுது. ஆனா இந்த குறிக்கோள்கள் வந்து குறித்து பிரிட்டிஷ் அரசுக்கு எந்தவித உறுதிப்பாடும் இல்லை. இந்தியால தன்னாட்சி வகுக்கிற காரணத்துக்கு உதவாம ஆங்கிலேய அரசு ஏமாத்தியதுனால ஆங்கிலேய அரசுக்கு நெருக்கடி தர்ற புதிய மக்கள் இயக்கத்துக்கான அழைப்பாக இது வந்து உருவெடுக்குது. அடுத்து தன்னாட்சி இயக்கத்துடைய குறிக்கோள்கள் பத்தி பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அரசியலமைப்பு வழிகளை பயன்படுத்தி பிரிட்டிஷ் பேரரசுக்குள்ள தன்னாட்சியை வந்து அடையிறது. செகண்ட் பாயிண்ட், தன்னாட்சி பகுதி டொமினியன் அப்படிங்கிற ஒரு தகுதியை வந்து அடையிறது. ஆஸ்திரேலியா, கனடா, தென்னாப்பிரிக்கா மற்றும் நியூசிலாந்து ஆகியவற்றுக்கு அப்புறமா இந்த அரசாட்சி சாராத நிலை வழங்கப்படுது. அடுத்து தேர்ட் பாயிண்ட், அவங்களுடைய இலக்குகளை அடைய வன்முறை இல்லாத அரசியல் சாசன வழிமுறைகளை கையாள்றது.
அடுத்த டாபிக் வந்து லக்னோ ஒப்பந்தம் பத்தி பார்க்க போறோம். இந்த லக்னோ ஒப்பந்தம் வந்து 1916 நடக்குது. தன்னாட்சி இயக்கமும் அதை தொடர்ந்து மித தேசியவாதிகள் மற்றும் தீவிர தேசியவாதிகளுடைய மறு இணைப்பு காரணமா முஸ்லிம்களோட புதிய பேச்சுக்களான சாத்தியக்கூறு லக்னோ ஒப்பந்தத்தின் போது ஏற்படுது. லக்னோ ஒப்பந்தம் 1916 காங்கிரஸ் கட்சியும் முஸ்லிம் லீக் கட்சியும் இந்தியாவில் விரைவில் தன்னாட்சி வேணும் அப்படின்றது ஏத்துக்கிறாங்க. இதுக்கு பதிலாக முஸ்லிம்களுக்கு தனி தொகுதிகளை வழங்கறதுக்கு திட்டத்தை காங்கிரஸ் வந்து தலைமை ஏத்துக்குது. அடுத்த டாபிக் பிரிட்டிஷாருடைய பதில் நடவடிக்கை. சுயராஜ்யத்துக்கான கோரிக்கையை வந்து திலகரும் அன்னி பெசன்ட் அம்மையாரும் எழுப்பினது பிரபலமானதை தொடர்ந்து தலைவர்களை வந்து தனிமைப்படுத்தி அவங்களுடைய செயல்பாடுகளை முடக்கிற அதே பழைய திட்டத்தை ஆங்கிலேய அரசு பயன்படுத்திக்குது. 1919 மாண்டேக் சென்ஸ்போர்ட் சீர்திருத்தங்களை ஆங்கிலேய அரசு அறிவிக்குது. மாண்டேக் சென்ஸ்போர்ட் சீர்திருத்தம் எப்ப பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணது அப்படின்னா 1919. இதன் மூலமாக இந்தியா தன்னாட்சி நோக்கி படிப்படியாக முன்னேற உறுதி செய்யப்பட்டது. இந்திய தேசியவாதிகள் இடையே இது மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுக்குது. மேலும் ஒரு பேரிடியான தன்னிச்சையாக கைது மற்றும் கடும் தண்டனைகளோட கூடிய ரவுலட் சட்டத்தை கவர்மெண்ட் இயற்றுது. இதுவரைக்கும் இந்த லெசன் முடிஞ்சிடுது. இதோடைய பாட சுருக்கம் பார்க்கலாம். இந்த பாட சுருக்கம் அப்படிங்கிறது இந்த லெசன்ல இருக்கிற இம்பார்ட்டண்டா இருக்கிற விஷயங்களை தான் பாட சுருக்கமா கொடுத்திருப்பாங்க. இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 19வது நூற்றாண்டுல பிற்பகுதியில ஆங்கிலேய இந்தியால காலனிய அரசியல் மற்றும் பொருளாதார ஆதிக்கத்துக்கு எதிராக விவசாயிகள் மற்றும் பழங்குடியினர் ஆர்ப்பாட்டங்கள்ல ஈடுபடுறது அதிகரிக்குது. செகண்ட் பாயிண்ட் பல்வேறு ஆங்கிலேய எதிர்ப்பு போக்குகளின் முடிவாக 1857 மிகப்பெரிய கிளர்ச்சி ஏற்படுது. ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆள துவங்கிறதுக்கு முன்பிருந்தே பழைய முறைமையை மீண்டும் நிலைநிறுத்த நோக்கங்களை கொண்ட நிலப்பிரபுத்துவ தலைவர்கள் இந்த கிளர்ச்சிக்கு தலைமையேற்றுகிறாங்க. அடுத்து வந்து கிளர்ச்சியில் தலைவர்கள் தொலைநோக்கு பார்வை இல்லாம உள்ளூர் நோக்கங்களுக்காக கிளர்ச்சியை வந்து வழிநடத்திய கூட பெரும் கொடுங்கோன்மையான அந்நிய அரசுக்கு சவால் விட்டு எதிர்க்கும் வகையில ஒரு முற்போக்கன முயற்சியாக அது அமைஞ்சது. அடுத்த டாபிக் வந்து அடுத்த பாயிண்ட் சுரண்டல்வாத அடக்குமுறை சார்ந்த ஆங்கிலேய அரசுக்கு எதிரான பொது கருத்துக்களை உருவாக்கிய இந்திய தேசிய இயக்கம் காலனி ஆதிக்கத்துக்கு எதிரான போராட்டங்கள்ல உருவாக்கிய இந்திய தேசிய இயக்கம் காலனி ஆதிக்கத்துக்கு எதிரான போராட்டங்கள்ல தங்களையும் ஈடுபடுத்திக்க இளைய கால தலைமுறையினரை ஊக்கப்படுத்தியது. தேசிய அரசியல்ல பொதுமக்கள் பங்கேற்பதை அதிகரிக்க சுதேசி இயக்கம் உதவுது. இதுவரைக்கும் இந்த பாட சுருக்கம் முடிஞ்சிருச்சு. 7th யூனிட் இதுவரைக்கும் முடிஞ்சாச்சு. நாளைக்கு 8th யூனிட் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்.